வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றோமா, இறந்தவருக்கு அஞ்சலி செலுத்தினோமா என இல்லாமல் பேனரை கிழிப்பது, கற்களை வீசுவது என அளப்பறை செய்த இளைஞர்களுக்கு போலீசார் விறகு கட்டைகள் மூலம் புத்திமதி சொல்லிய காட்சிகள் தான் இவை. மயிலாடுதுறை அருகே உள்ள பட்டவர்த்தி நடராஜபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரான இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சாலை விபத்தில் தனது ஒரு காலை இழந்து விட்டார். இதனையடுத்து அவருக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டது. இந்த நிலையில் பட்டவர்த்தியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ராஜேஷ் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்தில் திரண்ட அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை ராஜேஷின் சடலத்தை எடுத்து செல்ல விடமாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரஞ்சித் என்பவரை பிடித்து விசாரித்த போதுதான் பல உண்மைகள் தெரிய வந்தன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ரஞ்சித் தனது ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது ராஜேஷின் நண்பர் மீது தவறுதலாக மோதியுள்ளார். இது தொடர்பான பிரச்சனையில் காயமடைந்தவருக்கு நஷ்ட ஈடு தருவதாக ரஞ்சித் உறுதியளித்ததாகவும், ஆனால் அவர் நஷ்ட ஈடு தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக விசிக பிரமுகர் ராஜேஷிற்கும் ஆட்டோ ஓட்டுநர் ரஞ்சித்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போதில் இருந்தே பார்க்கும் இடங்களில் எல்லாம் இருவருக்கும் முட்டலும் மோதலும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இருவருக்கும் இடையிலான தகராறு உச்ச கட்டத்தை எட்ட ரஞ்சித் மீது ராஜேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் போலீசார் ரஞ்சித்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு இருவருக்குமான மோதல் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ராஜேஷ் அடியாட்களோடு ரஞ்சித்தின் வீட்டிற்குள் புகுந்து அட்டாவடியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ரஞ்சித் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ராஜேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இப்படியே இருவருக்கும் இடையிலான தகராறு நாளுக்கு நாள் உச்சம் தொட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் தனியாக சென்ற ராஜேஷை ரஞ்சித் அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனைக்கு பின்னர் ராஜேஷின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனையில் இருந்து நடராஜபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள ஆட்டோ ஓட்டுநர் ரஞ்சித்தின் வீட்டை தாண்டித்தான் ராஜேஷின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இறுதி ஊர்வலத்தில் ராஜேஷின் உறவினர்கள் மற்றும் விசிகவினர் என பலர் பங்கேற்ற நிலையில் ரஞ்சித் வீடு உள்ள பகுதியில் சென்றபோது சாலையோரங்களில் இருந்த பேனர்களை இளைஞர்கள் சிலர் கிழித்தெறிந்து அடாவடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சாலையில் கத்தி கூச்சலிட்டு அலப்பறை செய்ததோடு ரஞ்சித்தின் வீட்டின் மீது கற்களை வீச முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது. வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் எவ்வளவோ முயற்சி செய்தும் இளைஞர்கள் அடங்கவில்லை. அந்த நேரம் பார்த்து கைகளில் லத்தி எதுவும் இல்லாததால் சாலையோரத்தில் கிடந்த விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு களத்தில் குதித்து விட்டனர் காவல்துறையினர். மயிலே மயிலே, இறகு போடு என்றால் போடாது என்பதை நன்கு உணர்ந்த காவல்துறையினர் அழிச்சாட்டியும் செய்த இளைஞர்களை விறகு கட்டைகளால் வெளுத்தெடுத்து ஓட ஓட விரட்டி அடித்தனர். இளைஞர்களை போலீசார் துரத்த விறகு கட்டைகளுக்கு பயந்து இளைஞர்கள் தெறித்து ஓட என சிறிது நேரத்தில் அப்பகுதியே களேவரமாக மாறிவிட்டது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.